மெகா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நலபாகம். இன்னைக்கு நலபாகம்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபாலபுரம்ல இருக்க சைனா டவுன் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு சைனீஸ் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்க இருக்க ஃபுட் எல்லாமே பாத்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட்டா தான் இருக்க போகுது. ஸோ ரொம்பவே டேஸ்டியா டெலிஷியஸாகவும் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்மளோட சைனா டவுன்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஷெஃப் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக ரொம்பவே அழகான யம்மியான டிஷ் பண்ணி கொடுக்க காத்துட்டு இருக்காரு. என்ன டிஷ் பண்ண போறோம் ஷெஃப் இன்னைக்கு? தாய் சின் பொட்டேட்டோ. தாய் சின் பொட்டேட்டோ. ஸோ ரொம்பவே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். தாய் சின் பொட்டேட்டோ, பொட்டேட்டோஸ் வச்சு ரொம்பவே அழகான ஒரு ஸ்டார்டர் பண்ணி காமிக்க போறாரு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு, நறுக்கிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காய்ந்த மிளகாய், ரெட் சில்லி பேஸ்ட், வெங்காயத்தாள், கார்ன்ஃப்ளவர், மஷ்ரூம் ஆயிஸ்டர் சாஸ், டார்க் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ், சர்க்கரை தேவையான அளவு, அஜினமோட்டோ, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. தாய் சின் பொட்டேட்டோஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்மளோட ஷெஃப் பார்த்தீங்கன்னா செய்முறை எப்படின்றத ஈஸியாக நம்மளுக்கு சொன்னார். ஸோ அதை வந்து செயலில் இப்போ காமிக்க போகிறாரு. ஸோ ஷெஃப் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வில் மேரினேட் திஸ் பொட்டேட்டோ. ஓகே, பொட்டேட்டோவை வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லுங்கள் ஷெஃப். ஜஸ்ட் போட்டு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், ஜஸ்ட் போட்டு இன் ஹாட் ஆயில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சோ இது வந்து half boil potatoes இது. half boil இது. சோ full boil பண்ணனும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இல்ல இல்ல. ஓகே. half boil potatoes வந்து நீங்க வந்து கியூபா வந்து நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது கூட இப்ப வந்து நம்ம வந்து மைதா ஆட் பண்ண போறோம். கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போறோம். சோ பொட்டேட்டோ கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். சோ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிரலாம். சோ salt ஆட் பண்ண தேவ இல்லையா இதுல ஃப்ரை பண்ணும்போது? ஹாஃப் பாயில் பொட்டேட்டோ கூட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அண்ட் கொஞ்சோன்னு சால்ட் தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா சால்ட் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டாஸ் பண்ணுறதுக்கு வேறு சாஸ் வேறு ரெடி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுலேயும் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணிட்டோம் கார்ன்ஃப்ளவரில். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக பொட்டேட்டோஸ் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பொட்டேட்டோ கட்லெட் பண்ணி கொடுத்தாலும் சரி, ஒரு பொட்டேட்டோ பேட்டிஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, பொட்டேட்டோவில் என்ன பண்ணாலுமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணி கொடுக்குற ரெசிபியை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சி அவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியை தான் இன்றைக்கி நம்மளோட ஷெஃப் நம்மளுக்காக பண்ணி காமிச்சிட்ருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு. நம்மளோட ஷெஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட தாய் சின் பொட்டேட்டோக்கு தேவையான அந்த பொட்டேட்டோ மேரினேஷனை வந்து இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து டீப் ஃப்ரை பண்ணணுமா ஷெஃப்? ஆமாம், டீப் ஃப்ரை பண்ணும். டீப் ஃப்ரை பண்ணும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த தாய் பொட்டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணும். ரொம்பவே ஈஸியான ஒரு மேரினேஷன் அப்படின்னே சொல்லலாம். வெறும் கார்ன்ஃப்ளவர், சால்ட், பாயில் பொட்டேட்டோஸ் அவ்வளோதான். நம்மளோட பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு ஷெஃப். ஸோ பொட்டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க வந்து பொட்டேட்டோ சாப்பிட்டா நிறைய வெயிட் போட்டுரும், ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்களாம் பொட்டேட்டோஸே எடுத்துக்க மாட்டாங்க. பட் பொட்டேட்டோலேயே நிறைய குட் ஃபேட் இருக்குங்க. ஸோ வாரத்தில் ஒரு மூணு நாள் பொட்டேட்டோ சாப்பிட்டா தப்பே கிடையாது. ஸோ உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் பொட்டேட்டோஸும் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெளியிலலாம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டில் அதே சிப்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ நீங்கள் வெளியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டு வாங்கிக்கலாம், சிப்ஸ் பண்ணுற பொட்டேட்டோ இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுக்கும். ஸோ அது கூட நீங்கள் வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நம்மளோட தாய் சின் பொட்டேட்டோக்கு தேவையான பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை ஆகிட்ருக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் ஷெஃப்? இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் வந்து கார்லிக் ஜிஞ்சர் ஆனியன் டாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டஃப் ஃப்ரை பண்ணணும், கொஞ்சம் ரெட் சில்லி போட்டணும், அப்புறம் சில்லி பேஸ்ட், கொஞ்சம் ஆயிஸ்டர் சாஸ், மஷ்ரூம் ஆயிஸ்டர் சாஸ் இருக்குது, கொஞ்சம் சோயா சாஸ், இந்த சர்க்கரை, அஜினமோட்டோ, கொஞ்சம் சால்ட் போட்டு வந்து டாஸ் பண்ணணும். ஸோ சைனீஸ் டிஷ் அப்படின்னாலே இந்த சாஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக டொமேட்டோ சாஸ் இருக்கும், சோயா சாஸ் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவர் இன்றைக்கி வந்து ஆயிஸ்டர், மஷ்ரூம் ஆயிஸ்டர் சாஸ் வந்து ஆட் பண்ணுறாரு. ஸோ அது கூட இருக்குது. அண்ட் சோயா சாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சோயா சாஸ், எனக்கு ஒரு விதமான சோயா சாஸ் மட்டும்தான் தெரியும். அவருக்கு பார்த்தீங்கன்னா டார்க் சோயா சாஸ் அண்ட் லைட் சோயா சாஸ்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி நம்மளோட தாய் சின் பொட்டேட்டோ வந்து ரெடி ஆக போகுது.
ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி இதை வந்து மேரினேட் பண்ணனால ஃப்ரை ஆகும்போது வந்து ஈஸியாக வந்து அது வெந்துடும் இல்லையா பொட்டேட்டோஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து பாயில் பண்ணாமல் போட்டால் தான் பொட்டேட்டோஸ் வந்து வேகிறதுக்கும் டைம் எடுக்கும், ஃப்ரை ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பாயில் பண்ணி போட்டனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரைங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி பொட்டேட்டோஸ் வந்து பாயில் ஆயிடுச்சு இல்லையா. ஹாஃப் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணேன், கிறிஸ்பினஸ் கூட நல்லா வரும். ஹாஃப் பாயில் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து கிறிஸ்பினஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷெஃப். ஸோ நம்மளோட பொட்டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து ஆயிலை ஃபில்டர் பண்ணி அதில் எடுத்துக்கிட்டாரு. இது கூட பார்க்க கூட ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக அந்த பொட்டேட்டோல்லாம் வந்து ஆயிலேருந்து எடுப்போம். இது கூட ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம வந்து சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் இல்லையா. இது ஆயில் ஆயில் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டாச்சு. ஓகே, கொஞ்சம் கார்லிக். ஓகே, ஜிஞ்சர், கொஞ்சம் ஜிஞ்சர். இந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து நம்ம பேஸ்ட்டாவும் ஆட் பண்ணிக்கலாமா ஷெஃப்? இல்லை, பேஸ்ட் போட்டோன்னா ஸ்டீக் ஆகும், கடாயில் ஸ்டீக் ஆகிடும். ஓ, கடாயில் நம்ம ஸ்டீக் ஆகிடும். ஸோ நல்லா ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். காய்ந்த மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ எவ்வளோ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம்? நாலஞ்சு பீஸ். நாலஞ்சு பீஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ரெண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து இதோட காரத்தை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்ன ஆட் பண்ணிக்கிறீங்க சார்? சில்லி பேஸ்ட். சில்லி பேஸ்ட், ஓகே. இந்த சில்லி பேஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? சில்லி பேஸ்ட் வந்து இந்த மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் வந்து பாயில் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணணும். ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பீங்க. இது அந்த மஷ்ரூம் மாய்ஸ்டர் சாஸ். ஏன் இந்த மஷ்ரூம் மாய்ஸ்டர் சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்? ஏன்னா வெஜிடேரியன் காக இது. ஓகே, வெஜிடேரியன்ஸ்க்காக. ஸோ அதனால நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் இது என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? இது வந்து டார்க் சோயா சாஸ். ஓகே, இது கொஞ்சம் லைட் சோயா சாஸ். ஓகே, என்ன டிஃப்ரெண்ட் டார்க் சோயா சாஸ் கூட? டார்க் சோயா சாஸ் வந்து உங்களுக்கு வந்து ब्राउन கலர் வரும், கலர் கொடுக்கும். டார்க் சோயா சாஸ் லைட் சோயா சாஸ் வந்து கொஞ்சம் salty வரும், கொஞ்சம் flavor கொடுக்கும். ஓகே, டார்க் சோயா சாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் டெக்ஸ்சர் ஆன ஒரு ब्राउन கலர் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சோயா சாஸ் வந்து கொஞ்சம் salty நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படினு சொல்லிருக்காரு. ஸோ கம்ப்ளீட் வெஜிடேரியனுக்கான ஒரு டிஷ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் வெஜிடேரியனுக்கு ஸ்டார்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், பட் ஆனால் வெஜிடேரியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்டார்டர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த தாய் சின் பொட்டேட்டோஸ் ஒரு வெஜிடேரியனுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டார்டர் அப்படின்னே சொல்லலாம். அளவு சுகர் அண்ட் salt ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேல பொட்டேட்டோஸ் போட்டோம் இல்லையா? வெங்காயத்தாள் கொஞ்சம் போட்டோம். சைனீஸ் டிஷ்ல பாத்தீங்கன்னா இந்த வெங்காயத்தாள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கீ இன்கிரீடியன்ட் அப்படின்னே சொல்லலாம். பெருசா எந்த வெஜிடபிள்ஸுமே கிடையாது. மெயினா பாத்தீங்கன்னா நார்மலா கேப்சிகம் இருக்கும். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த வெங்காயத்தாள் வந்து லாஸ்டா போட்டு ஆட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பார்க்கவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு.
ஸோ சுகர் சால்ட் அஜினமோட்டோ எல்லாமே ஆட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தாய் சின் பொட்டேட்டோ வந்து ரெடி ஆகிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்மளோட ஷெஃப் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக சைனீஸ் டிஷ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எதர் கேப்சிகம்ஸ் இது வந்து நிறைய இருக்கும், இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தாள் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தாய் சின் பொட்டேட்டோ ரெடி ஆயிருச்சு இல்லையா. ஸோ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளோட ஸ்டொமக்கை வந்து எம்டியாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க கரெக்டு. காலையில் தான் நம்ம நிறைய சாப்பிட்ணும். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய உங்களால் சாப்பிட முடியுமோ அவ்வளோ நிறைய நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீடியமாக ஒரு நார்மல் பர்சன் எப்படி சாப்பிடுவாங்களோ அப்படி தான் சாப்பிடணும். அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிடணும், ஏன்னா அப்போ தான் நம்மளோட டயட் வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ காலையில் அப்படி சாப்பிடும்போது என்னென்னலாம் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும் போது டெய்லி என்ன பண்ணுவீங்க, நம்ம தோசை சாப்பிடுவோம், இல்லை இட்லி சாப்பிடுவோம், உப்மா இப்படின்னு தான் டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து வெறுமா ஒரு ஃப்ரூட் கொண்டு போய் நீங்கள் குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரூட் சாலட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், ஒரு பப்பாயா இருக்கா, ஒரு ஆப்பிள் இருக்கா, இல்லை ஒரு பனானா இருக்கா, இது மூணுத்தையுமே டக்கு டக்குன்னு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பம்ப்கின் சீட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தனியாகவே கிடைக்கும். ஸோ அந்த பம்ப்கின் சீட்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா ஹனி நீங்கள் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகட் அதாவது தயிர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இது மேலே வந்து பாதாம், வால்நட் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பவுலில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு ஸ்கின் கான்ஷியஸாக இருக்கா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் டயட் பிளானாகவும் இருக்க போது கண்டிப்பாக இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தாய் சின் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஷெஃப் நான் வந்து சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவா? சாப்பிட்டு பாருங்க. ஓகே, பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யம்மியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்மளோட சைனா டவுனில் இருக்க ரொம்பவே அழகான ஷெஃப் நம்மளுக்காக பண்ணி காமிச்சாரு. பாருங்களேன், பார்க்க குழந்தைங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பவுல் கொடுத்தா கூட கண்டிப்பாக இது வந்து காலியாயிரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது என்னென்னத்துக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்ல சைடிஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டி, ஒரு நானாக இருக்கட்டும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வெரி குட் ஸ்டார்டராகவும் ஒரு சைடிஷாகவும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ டெய்லி வந்து சவுத் இண்டியன் ஃபுட்டே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சைனீஸ் ரெசிபி வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சுவைச்சு சொல்கிறேன். எம் எம்மாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பொட்டேட்டோ வந்து ஹாஃப் பாயில் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்ல பாயிலும் ஆயிருக்கு. நிறைய டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மஷ்ரூம் ஆயிஸ்டர் சாஸாக இருக்கட்டும், இல்லை அந்த உங்களோட சோயா சாஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. ஸோ ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப், ரொம்பவே நல்லாயிருக்கு, டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சைனா டவுன் வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அங்கே மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் தர்ஷிகா சைனிங் ஆஃப்.